சென்னை நகரில் பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக வடபழனி ஆண்டவர் கோவில் விளங்குகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு சக்தி கொலு எனும் பெயரில் கொலு வைக்கப்பட்டது. கிராமப்புறங்களில் உள்ள கோவில்களில் இன்றளவில் பக்தர்களுக்கான கோவில்களாக விளங்குகின்றன. ஆனால் நகர்ப்புற கோவில்கள் அப்படி இருப்பதில்லை. ஆனால் வடபழனி ஆண்டவர் கோவிலில் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சக மரியாதை அளிக்கப்படுவதால் இந்த கோவில் பக்தர்களுக்கான கோவிலாக மாறி வருகிறது. எனவே நவராத்திரி சக்தி குழு பக்தர்களின் முழு பங்களிப்புடன் 9 படி கொண்ட பிரம்மாண்ட சக்தி குழு 4 திசைகளிலும் வைக்கப்பட்டது. சக்தி குழுவில் எங்கும் இல்லாத வகையில் ஒவ்வொரு பொம்மைகள் காட்சிகளை பற்றி தெளிவாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. கொலு வைப்பதன் அர்த்தம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கொலு அமைக்கப்பட்டிருந்தது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனனி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து வடபழனி கோவிலில் நவராத்திரி சிறப்பு பூஜையில் இருக்கேன். இந்த பூஜையில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு ஒரு நாளும் அம்மனை வந்து விதவிதமாக அலங்காரம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குழு இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்க முடியாது. இதுக்குன்னு மெனக்கெட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய குழு வந்து துணியால் செஞ்சுருக்காங்க. அண்ட் எல்லா ஒரு குழுவும் வந்து ஒரு ஒரு நம்ம புராண கதைகளை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் டைம் கிடச்சா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். இதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. சக்தி கோடு அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னை வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ். இந்து மதத்தில் பல விஷயங்கள், வழக்கங்கள், தெய்வங்கள் பல ரூபங்களில் உள்ளன. அவற்றை முழுமையாக யாராலும் அறிந்திருக்க முடியாது. இது போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏராளமான தகவல்கள் சக்தி குழுவில் ஆங்காங்கே தெரிவிக்கப்பட்டிருந்தன. மேலும் முதலில் வரும் 250 நபர்களுக்கு சுமங்கலி செட் பிரசாதமும் அம்மன் முருகர் கோவில்கள் அடங்கிய புத்தகமும் கோவில் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் கம்பாந்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்பாள் அருள் பாலித்தார். லலிதா சகஸ்ரநாம பாராயணம், வேத பாராயணம், ஸ்ரீருத்ரம், சமகம், ஸ்ரீ சுத்தம் நடந்தது. மீனாட்சி அம்மனுக்கும் உற்சவருக்கும் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சக்தி கோலு மற்றும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர்.